ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்லீமாஸ் லைஃப். இன்றைக்கி ஒரு சூப்பரான விளாக் தான் பார்க்க போகிறீங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபன் வந்து ஆப்பம் செஞ்சுருந்தேன். அந்த வீடியோ வந்து உங்களுக்களோட நான் இப்போ ஷேர் பண்ணிக்கிறேன். இது எப்படின்னா ரொம்ப சாஃப்டாக இருந்தது, ஒயிட் கலரில் ஃபுல்லாகவே ஒயிட்டாக சூப்பராக இருந்தது. இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். அரிசி, அதுக்கப்புறமா உளுந்து எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு கொஞ்சமாக தேங்காய் துருவி வச்சுருக்கேன். இது வந்து அவுள், ஒரு கைப்பிடி அளவு அவுள். மெஷர்மெண்ட் சொல்கிறேன். நான் வந்து 2 கிளாஸ் ரைஸ் எடுத்துருக்கேங்க, நல்ல பெரிய கிளாஸ் தான். அதுக்கு வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் வந்து உளுந்து வந்து போதுமான அளவு. அரிசி எந்த ரைஸ் வேணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பச்சரிசி யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா நார்மல் புழுங்கல் அரிசி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கூட இந்த இட்லிக்குன்னு ஒரு குண்டு குண்டாக ரைஸ் இருக்கும் பார்த்தீங்களா, இட்லி ரைஸ்ன்னா அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து நல்லா ஊற வச்சிட்டேன். ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இது வந்து நான் மிக்ஸி ஜார்லேயே வந்து அரைச்சிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து கிரைண்டரில் கூட நிறையா பல்காக செஞ்சிங்கன்னா அரைச்சிக்கலாம். நான் கொஞ்சமான அமௌண்ட் இருக்கிறதுனால மிக்ஸியில் அரைச்சிக்கிறேன். தேங்காய் அளவு பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுங்க, கிட்டத்தட்ட எனக்கு 1/4 முடிக்கிட்ட வந்து திருவுனேன். அந்த அளவு நான் போட்டுக்கிறேன் 2 கிளாஸ் ரைஸுக்கு. அதுக்கப்புறமா ஒரே ஒரு கைப்பிடி அளவு உளுந்து, சாரி அவுள் வந்து ஊற வச்சேன். அது வந்து ஊறினதுக்கப்புறம் கொஞ்சம் அதிகமாக தான் வரும் இல்லையா, அதனால் சும்மா லைட்டாக மட்டும் நீங்கள் அதை போட்டுக்கோங்க. ஏன்னா சாதம் இருந்துச்சுன்னா நீங்கள் சாதம் போட்டுக்கலாம், என்கிட்ட சாதம் இல்லை, அதனால் நான் வந்து அவுள் போட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா ஃபைனாக அரைச்சாச்சு, நல்லா ஃபைனாக அரைக்கணும், ஆப்பத்துக்கு குறகுறன்னு அரைக்காதீங்க. இப்போது நம்ம உப்பு சேர்த்து கையால் வந்து நம்ம நல்லா வந்து கலந்து வச்சுக்கலாம். அப்போ தான் அது வந்து மறுநாள் வந்து ஃபெர்மெண்டேஷன் ஆகும். என்னென்னு பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடாலாம் நம்ம எதுவுமே போட தேவையில்லை, நம்ம அந்த தேங்காய் போட்டிருக்கோம் இல்லையா அதுவே தானாக புளிப்பு தன்மை கொடுத்துரும். இந்த அளவுக்கு வந்து மறுநாள் வந்து நம்ம புளிச்சு வந்திருக்கு. நான் ஒரே ஒரு 1/2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டேன், ஏன்னா அது வந்து ஆப்ப மாவா தண்ணியை கரைச்சது நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் நான் ஊற்றுறேன் பாருங்கள், ஆப்பம் வந்து எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள். இதுக்கு பார்த்தீங்கன்னா நெய் வந்து நம்ம வீட்டில் செஞ்ச நெய் தான், அது போட்டு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். சும்மா ஜஸ்ட் அந்த ஃப்ளேவருக்காக நான் போடுறேன். அதுக்கப்புறம் இந்த பூ டிசைன் மாதிரி ட்ரை பண்ணி போடுறேன் பாருங்கள், அதுவும் நல்லா இருந்தது. இது வந்து ஆப்பம் வந்து நீங்கள் வந்து தேங்காய் பால் வச்சு சாப்பிட்லாம், அப்படி இல்லைனா உங்களுக்கு வந்து இந்த ஸ்டூ மாதிரி வச்சு சாப்பிட்லாம். சில உங்களுக்கு காரமாக சாப்பிட பிடிக்கும். நான் இன்றைக்கி தேங்காய் பாலும் வெள்ளமும் கரைச்சது தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோதான், மார்னிங் டிஃபன் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு டீடாக்ஸேஷன் வாட்டர் ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு நான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இது எப்படின்னா அந்த எலுமிச்சைப்பழ தோல் இல்லையா, நம்ம யூஸ் பண்ணிவிட்டு லெமன் ரைஸ் செஞ்ச தோல், இது அது வந்து நான் சும்மா பாட்டிலில் போட்டு வச்சுப்பேன். அதுக்கப்புறமா ஒரு 1/2 அன் அவர் போதும், ரொம்ப நேரம் விடாதீங்க. விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கசப்பு எடுத்துரும் தண்ணி. ஒரு 1/2 அன் அவர் கழித்து நீங்கள் அந்த தண்ணியை வந்து யூஸ் பண்ணி பாட்டிலில் ஊற்றி வச்சு குடிக்கலாம். நார்மலாகவே வந்து டீடாக்ஸ்க்கு வந்து நிறைய பேர் வந்து சிரமப்பட்டு செய்வாங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த எலுமிச்சைப்பழ தண்ணியை வந்து குடிச்சிங்கன்னா அந்த தோலில் இருக்க தண்ணி குடிச்சிங்கன்னா நல்லா டீடாக்ஸ் ஆகுது. அவ்வளோதாங்க, வேலையில் எல்லாமே முடிஞ்சிச்சு. லன்ச் எல்லாமே செஞ்சுட்டேன் நான் மார்னிங்கே. பெட் ஸ்ப்ரெட் மட்டும் மாத்திர வேலை இருந்துச்சு. ஸோ பெட் ஸ்ப்ரெட்டும் மாற்றிட்டு அதுக்கப்புறமா டேபிள் கவர் வந்து மாற்றினேன். ரொம்ப நாளாக அந்த மேலே இருக்க பெயிண்ட் அந்த மாதிரிலாம் உரிச்சிட்டு வந்துருச்சு இல்லையா, அதனால் புது கவர் வந்து மாற்றியாச்சு டேபிளுக்கு. நல்லாயிருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அந்த ஸ்டிக்கர் மாதிரி டேபிளில் ஒட்டலாம் அப்படின்னு அந்த உட் ஃபினிஷ் வருன்றதுக்காக போடலான்னு நான் பண்ணியிருந்தேன். ஆனால் எனக்கு என்னமோ இந்த மாதிரி டேபிள் கவர் போடுறது வந்து ரொம்பவே பார்க்க நீட்டாக இருந்தது அதை கம்பேர் பண்ணுறதோட. ஸோ இதுதான் நான் வாங்கினேன். இது நார்மல் ஷாப்பில் தான் வாங்கினேன். 200 இதோட ப்ரைஸ். இது வந்து ஹீட் வந்து ரெசிஸ்டண்ட். இது அதாவது நீங்கள் சூடாக பொருள் வச்சா கூட ஒன்றும் ஆகாது, இது ஹீட் ரெசிஸ்டண்ட்டு இதுதான். அப்புறம் பார்த்தீங்கன்னா அமேசான்லேருந்து பார்சல் ஒன்று வந்துருந்ததுங்க, என்னென்ன ஜிப்லாக்கு. இந்த ஜிப்லாக் வந்து நான் ஒரு தடவை ஆர்டர் போட்டேன், அதுக்கப்புறம் எனக்கு வந்து காய்கறிலாம் வைக்கிறதுக்கு பத்தலை. அதனால் இன்னொன்று வந்து ஜிப்லாக் கவர், இந்த பிராண்ட் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் போடுறேன். இது வந்து ஸ்பான்சர்லாம் எதுவும் இல்லை, நான் இஷ்டப்பட்டு வாங்கினது தான். மார்னிங் வந்து டீடாக்ஸ் நம்ம குடிக்கிறோம் இல்லையா, குடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நட்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. நார்மல் இட்லி தோசை சாப்பிடாமல் ஒரு வேளை மட்டும் நீங்கள் இந்த மாதிரி டீடாக்ஸ் வாட்டர் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நட்ஸ் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே உடம்புல இருக்க அந்த கழிவு எல்லாமே ஃப்ரெஷ் அவுட் ஆகி வந்துடும். ஸோ நான் நட்ஸ் மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கலான்ட்டு எடுத்துகிட்ருக்கேன். கேஷ்யூ இந்த நட்ஸ் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக கொடுத்தது தாங்க. இது நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த போர்டிங் லான்ச்சில் இது பண்ண ட்ராவல் ஃப்ளைட் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து அஃபிஷியலாக அவங்க கொடுத்தது, அதனால் சரின்னு சொல்லிட்டு அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நான் டீடாக்ஸ்க்கு. அப்புறம் இந்த நட்ஸ் சாப்பிட்டா ரொம்பவே ஃபில்லிங்காக இருந்தது. மத்தியானம் லஞ்சுக்கு வந்து சாம்பார் பண்ணியிருந்தேன், அது கூடவே வந்து ஏற்கனவே மசாலாலாம் போட்டு வச்சு ஃப்ரிட்ஜில் ரெடியாக தான் இருந்தது, ஏறா வந்து ஃப்ரை பண்ணியாச்சு அவ்வளோதான். இது வந்து இந்த ஊதுவத்தி ஸ்டாண்ட் எங்கே வாங்கியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து அமேசானில் தான் வாங்கியிருந்தேன்.
இது வாங்கும் போது கொஞ்சம் சின்ன சைஸாக வாங்கிட்டோம்ண்ணா. கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்ததுனால் அந்த இது நிறைய வத்தி வைக்கலாம். இது வந்து மேக்ஸிமம் 2 தான் வைக்க முடியும். ஆனால் இது வந்து ஓகே, நல்லாயிருக்கு. ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணாமல் லைட்டாக கொஞ்சம் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி போட்டால் அது நல்லா தான் இருக்குது. பன்னீர் வந்து எனக்கு கொஞ்சம் பால் வந்து மீந்ததுனால நான் வந்து பன்னீர் வந்து திருச்சி செஞ்சுருந்தேன். நான் நிறைய வீடியோஸில் போட்டிருக்கேன் பன்னீர் வந்து எப்படி செய்வேன்னு. வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்து லிங்க் பண்ண கொடுக்குறேன், இல்லைனா தனி வீடியோ கூட போடலாம். எவ்வளோ சூப்பர் சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் பன்னீர், ஹோம்மேட் பன்னீர். இதை வச்சு நம்ம வந்து ஒரு ரெசிபி செய்யலாம் சரின்ட்டு நான் வந்து அந்த ஜிலேபி மாதிரி செஞ்சு கொடுத்தா ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக சாப்பிட்லாம் அப்படின்ட்டு நான் வந்து செஞ்சிட்ருக்கேன். பன்னீர் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க, இவ்வளவும் ஃபுல்லாகவே தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு 50 கிராம்ஸ் இருந்தால் போதும். அது கூட வந்து கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவரும் லைட்டாக கொஞ்சமாக போடுங்க. கார்ன்ஃப்ளவர் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும். அதுக்கப்புறம் மைதா, கொஞ்சமாக மைதா போட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. லைட்டாக பேக்கிங் சோடா போடுங்க, சொதட்டு அது வந்து நல்லா ஃப்ளஃபியாக இருக்கும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, அதாவது தண்ணி ரொம்ப அதிகமாக ஊற்றக்கூடாது, ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும். ஏன்னா இந்த கன்சிஸ்டன்சி, ஜிலேபி கன்சிஸ்டன்சிக்கு வேணும். இதை நான் வீட்டில் வந்து அடிக்கடி செய்கிற ரெசிபி தான். இந்த ரெசிபி ஏன் நான் வீட்டில் செய்வேன்னு பார்த்தீங்கன்னா, கிட்ஸ் வந்து இது வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எனக்குமே இது வந்து ரொம்ப பிடிக்கும் பன்னீர் ஜிலேபி மாதிரி. பன்னீர் கூட கொஞ்சமாக மைதா அப்புறம் லைட்டாக கார்ன்ஃப்ளவர் பேக்கிங் சோடா போட்டு இந்த மாதிரி பன்னீர் நீங்கள் ஜிலேபி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லா இருந்தது. இதில் வந்து நம்ம ஜிலேபி செஞ்சு எடுத்ததுக்கப்புறமா அந்த டிப்பு என்ன பார்த்தீங்கன்னா, நார்மல் நீங்கள் சுகர் சிரப் யூஸ் பண்ணுறது தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ரன் போடலாம், அப்படி இல்லைனா நீங்கள் நார்மல் கலர் பவுடர் இருக்குல்ல அது கூட போட்டுக்கலாம். உங்களுக்கு சப்போஸ் சுகர் சிரப்பு போட முடியல, டைம் ஆயிடுச்சுன்னா நீங்கள் இந்த சுகர் பவுடர் இருக்கு இல்லையா, லைட்டாக டஸ்ட் பண்ணி கூட சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இந்த ரெசிபி. கட்டாயமாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட்டு ஒரு 2-3 இன்க்ரீடியண்ட்டு தான், ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பண்ணியிருந்தால் செஞ்சு பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நைட் வந்து டின்னர் டைம் வந்துச்சு, தோசை. அதுக்கப்புறம் கிட்ஸ்க்கு வந்து நார்மல் அந்த சீஸும் வெள்ளமும் போட்டு தோசஸ்லேயே, கொஞ்சமாக சீஸும் வெள்ளமும் போட்டு தோசை வந்து இது வந்து நாங்கள் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது உங்களுக்கு தோசைக்கு வந்து அந்த வடக்கறி வந்து செஞ்சுருந்தேன் நான், ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. நார்மலாக நம்ம வந்து பட்டை லவங்கம் ஏலக்காய் அதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் தக்காளி போட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இது மட்டும்தான் இதுக்கு ரொம்ப சிம்பிள் மெத்தடு. தோசைக்கு வந்து நைட்டு சட்டு நீங்கள் டின்னருக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மிளகா பொடி போட்டுக்கோங்க, காஷ்மீரி மிளகா போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக குழம்பு தூள், அதுக்கப்புறமா மஞ்சத்தூள், இது மட்டும்தான். ஜஸ்ட்டு நீங்கள் வெங்காயம் தக்காளி தொக்கு செய்வீங்களா அதே மாதிரி, ஆனால் வந்து பட்டை கிராம் போடணும் அவ்வளோதான். சோம்பு கொஞ்சம் போடணும், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும் அந்த வாசனைக்காக. ஆஸ் யூஷுவல் நீங்கள் வந்து வடை வந்து இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இது வந்து ஆக்சுவலாக கடையில் வாங்கின வடை, அதை வந்து நான் இந்த மாதிரி செஞ்சிட்டேன். ஈவினிங் வந்து யாருமே சாப்பிடல ஓகே, நான் இந்த ஸ்வீட் செஞ்சதுனால. ஸோ இந்த மாதிரி செஞ்சுட்டு நைட்டு வந்து நாங்கள் வந்து தொட்டு சாப்பிட்டுட்டோம், ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த வடக்கறியையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவிலே உங்களுக்கு நான் வந்து 2-3 ரெசிபி சொல்லியிருக்கேன், நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஈவினிங் வந்து ஆஸ் யூஷுவல் வந்து வெளியில் போயிருந்தேன், அதில் என்னென்ன திங்ஸ் நான் வாங்கியிருந்தேன்ற உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சொல்கிறேன். இந்த மாதிரி ப்ளாக் டைப் உங்களுக்கு வந்து வீடியோ இன்ட்ரெஸ்டாக இருக்கா, இல்லை வியூவர்ஸ்க்கு அதாவது என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு, இல்லை வந்து உங்களுக்கு வந்து குக்கிங் மட்டும் ஒரு ரெசிபி மட்டும் நான் கவர் பண்ணுவேன் அப்படின்றதையும் எனக்கு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எந்த டைப் ஆஃப் வீடியோ போடுறதுன்னு எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் மறுபடியும் நாளைக்கு. அன்டில் தென், டேக் கேர், பை.